நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல், நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல சைன்இன் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய கம்ப்யூட்டர், மொபைல், டிவி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல சைன்இன் பண்ணியிருக்கிறது எப்படி வந்து லாக் அவுட் பண்ணுறது, அந்த டிவைஸுக்கு போகாமல் அந்த டிவைஸை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து லாக் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறது முடியும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருப்போம். ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் லாகின் பண்ணியிருப்பீங்க, உங்கள் டேப்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டிவி வந்துச்சு, அந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் டிவியில் லாகின் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய இடத்துல லாகின் பண்ணியிருக்கிற உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து ஒரே இடத்துல இருந்து, அதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா லாகினையும் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஜிமெயில் அக்கௌண்ட்டை நிறையா டிவைஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவீங்க, உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டிவி அந்த மாதிரி டிவைஸ், ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து எதுக்காச்சும் வேறு எதுக்காச்சும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் இல்லைன்னா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரில் வந்து வந்து சைன்இன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் அவுட் பண்ணாமல் வந்துட்டீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு டிவைஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்க, அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய உங்கள் அக்கௌண்ட்டை வந்து சைன் அவுட் பண்ணணும், உங்கள் டேட்டாக்குள்ள வந்து திருட்டு போகாமல் பாதுகாக்கணும் அப்படின்னா எப்படி வந்து உங்களுடைய மொபைல் உங்கள் கம்ப்யூட்டர்லேயே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த டிவைஸ்லாம் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுவீங்களோ அந்த டிவைஸில் இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை வந்து சைன் அவுட் பண்ண முடியும். அது எப்படி இப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டரில் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், இல்லைன்னா ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கலைன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து காமிக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணி கீழே வாங்க, யுவர் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மேனேஜ் டிவைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மேனேஜர் டிவைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல லாகின் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த இதில் காமிக்குது. இது ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லாகினில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கு, எத்தனாந்தேதி பார்த்தீங்கன்னா June 5 வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேறு டிவைஸில் இருக்கக்கூடிய அந்த செஷன், அதாவது சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணீங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டரில் ப்ரௌசரில் வந்து ஏதாச்சும் ஒரு இதில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செஷன் அப்படிங்கிறத மெயின்டைன் ஆகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காமிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த லாகின் பண்ணியிருக்கிற டிவைஸில் இருக்கக்கூடிய என்னோடய அக்கௌண்ட்டை வந்து இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் நான் வந்து சைன் இன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மூணு புள்ளி வச்ச மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கும். சைன் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து காமிக்கும், இதில் சைன் அவுட் ஆன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. சைன் அவுட் அப்படி சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் ஆயிடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலையும் சைன் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 dots வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சைன் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் இந்த அந்த மொபைல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் ஆயிரும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் உங்களை லாகின், அதாவது ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து சைன் அவுட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்யூட்டரில் உங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு அந்த எந்தெந்த டிவைஸ்லாம் உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து கரண்ட்டாக லாகின் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த ப்ரௌசர்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா டிவைஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து சைன் அவுட் பண்ணிட முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோகள் வேறு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.